நடிகை ராகினி திரிவேதி மீது பணம் மோசடி செய்துவிட்டதாக கன்னட தயாரிப்பாளர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயம் ரவியின் நிமிர்ந்து நில் படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடித்தவர் ராகினி திரிவேதி. ஆரியன் என்ற படத்திலும் நடித்துள்ளார். கன்னடத்தில் முன்னணி கதாநாயகியாக இருக்கின்ற தெலுங்கு ஹிந்தி படங்களிலும் நடித்துள்ளார். ராகினி திரிவேதி தன்னிடம் பணம் மோசடி செய்துவிட்டதாக கன்னட தயாரிப்பாளர் வெங்கடேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூரில் உள்ள ஜேபி நகர் போலீசிலும் அவர் மீது புகார் செய்துள்ளார். அதில், நான் கன்னடத்தில் ராகினி திரிவேதி வைத்து புதிய படம் தயாரிக்க திட்டமிட்டிருந்தேன். அதற்காக அவருக்கு ₹16 லட்சம் சம்பளம் முன்பணமாக கொடுத்தேன். இந்த பணத்தை ராகினியின் சகோதரர் தீக்ஷித் என்னிடத்திலிருந்து வாங்கி சென்றார். ஆனால் திட்டமிட்டபடி படத்தை எங்களால் எடுக்க முடியவில்லை. படம் தயாரிப்பதை கைவிட்டுவிட்டோம். இதனால் ராகினியிடம் பணத்தை திருப்பி கேட்டேன். ஆனால் அவர் பணத்தை தர மறுத்துவிட்டார். பல தடவை கேட்டும் ₹16 லட்சத்தை திருப்பி தரவில்லை. அதற்கு பதிலாக வேறு படத்தில் நடித்து தருவதாக கூறினார். ராகினி திரிவேதியின் பதில் எங்களை சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளது. நான் கொடுத்த பணத்தை தர மறுக்கும் ராகினி திரிவேதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.